வணக்கம் மாணவர்களே, நாம் இன்று பைதகரஸ் தேற்றத்தை பயன்படுத்தி பிரசனங்களை தீர்த்தல் தொடர்பாக கேட்க இருக்கின்றோம். கற்றல் விளைவுகளாக பைதகரஸின் தொடர்பின் மூலம் பிரசனங்களை தீர்ப்பர். பிரசனங்களை தீர்ப்பதன் ஊடாக அன்றாட வாழ்வில் அதன் பயன்பாடுகளை அறிந்து கொள்வர். உதாரணம் ஒன்று, தரப்பட்டுள்ள உருவில் எக்ஸின் பெருமானம் யாது? இங்கே ஒரு செங்கோண முக்கோணி ஒன்று காணப்படுகிறது. எமக்கு பைதகரஸ் தேற்றம் தெரியும், அதாவது செம்பக்க வர்க்கம் மற்ற இரு பக்க வர்க்கங்களின் கூட்டுத்தொகை சமன். எனவே எக்ஸ் வர்க்கம் சமன் நான்கின் வர்க்கம் சக மூன்றின் வர்க்கம் என எழுத முடியும். அதிலிருந்து நாம் எக்ஸினை காண்போம். செங்கோண முக்கோணியில் பைதகரஸ் தேற்றப்படி 4 சென்டிமீட்டர் பக்கத்தின் வர்க்கம் சக இந்த நீளத்தின் வர்க்கம், அதாவது 3 சென்டிமீட்டரின் வர்க்கம் சமன் இந்த நீளமான எக்ஸ் சென்டிமீட்டரின் வர்க்கம் என எழுத முடியும். இதனை நாம் 4 வர்க்கம் 4 தர 4 16 சென்டிமீட்டர் தர சென்டிமீட்டர் சென்டிமீட்டர் வர்க்கம் என எழுத முடியும். அவ்வாறே இதனை நாம் 3 வர்க்கம் 9 சென்டிமீட்டர் வர்க்கம் அவ்வாறே எக்ஸ் வர்க்கம் சென்டிமீட்டர் வர்க்கம் என எழுத முடியும். இதனை நாம் கூட்டுவோமாயின் 16 சக 9 25 சென்டிமீட்டர் வர்க்கம் சமன் எக்ஸ் வர்க்கம் சென்டிமீட்டர் வர்க்கம். இரண்டு பக்கமும் சென்டிமீட்டர் வர்க்கத்தினால் வகுப்போமாயின் நாம் 25 சமன் எக்ஸ் வர்க்கம் என எழுத முடியும். 25னை நாம் 5ன் வர்க்கம் என எழுத முடியும். எனவே 5ன் வர்க்கம் சமன் எக்ஸ் வர்க்கம். இரண்டு வர்க்கமும் வர்க்கம் மூலம் எடுப்போமாயின் எக்ஸ் சமன் 5 என எழுத முடியும். அதாவது இந்த பக்கத்தின் நீளம் 5 சென்டிமீட்டர், எக்ஸின் பெருமானம் 5. உதாரணம் 2, தரவிற்கேற்ப எக்ஸின் பெருமானம் யாது? செங்கோண முக்கோணி காணப்படுகிறது. எனவே நாம் பைதகரஸ் தேற்றத்தை பயன்படுத்த முடியும். அதாவது 5ன் வர்க்கம் சக எக்ஸின் வர்க்கம் சமன் 13ன் வர்க்கம் என எழுத முடியும். நாம் இங்கு சென்டிமீட்டர் போட தேவையில்லை. 3 இடத்திலும் சென்டிமீட்டர் அளவு உள்ளதனால் நாம் எண் பெருமானங்களை மட்டும் பயன்படுத்தி கணித்தல்களை செய்ய முடியும். நமக்கு தெரியும் 5ன் வர்க்கம் 25, 13ன் வர்க்கம் 13 தர 13 169. இனி நாம் 2 பக்கமும் 25ஐ கழிப்போமாயின் எக்ஸ் வர்க்கம் சமன் 144 என அமையும். இதனை நாம் 12ன் வர்க்கம் என எழுத முடியும். 12 தர 12 144. எனவே எக்ஸின் பெருமானம் 12, அதாவது இந்த நீளம் 12 சென்டிமீட்டர். எக்ஸ் என்பது ஒரு எண் பெருமானம், எனவே எக்ஸ் 12. உதாரணம் 3, தரவிற்கேற்ப வையின் நீளத்தை காண்போம். இங்கே நாம் உச்சிகளை பெயரிடுவோம். ஏ பி சி என்று இந்த புள்ளியை நாம் டி என பெயரிடுவோம். இங்கே நமக்கு செங்கோண முக்கோணி டிபிசி காணப்படுகிறது. இதில் நாம் பைதகரஸ் தேற்றத்தை பயன்படுத்தி பிசியின் நீளத்தை காண்போம். பின்பு ஏபிசி என்ற செங்கோண முக்கோணியில் பைதகரஸ் தேற்றத்தை பயன்படுத்தி நாம் வையின் நீளத்தை காண முடியும். இந்த பக்கம் அதாவது ஏபியின் நீளம் தெரியும், பிசியின் நீளத்தை நாம் கணிப்போமாயின் இவை இரண்டையும் கொண்டு நாம் வையின் பெருமானத்தை காண முடியும். முதலில் நாம் பிசியின் நீளத்தை காண்பதற்காக செங்கோண முக்கோணி டிபிசியில் பைதகரஸ் தேற்றப்படி 3 சென்டிமீட்டரின் வர்க்கம் சக பிசி வர்க்கம் சமன் 7 சென்டிமீட்டரின் வர்க்கம் என எழுத முடியும். இதனை நாம் 3 தர 3 9 சென்டிமீட்டர் தர சென்டிமீட்டர் சென்டிமீட்டர் வர்க்கம் சக பிசி வர்க்கம் 7 7 49 சென்டிமீட்டர் வர்க்கம். இரண்டு பக்கமும் நாம் 9 சென்டிமீட்டர் வர்க்கத்தை கழிப்போமாயின் இவ்வாறு எழுத முடியும். அதாவது சென்டிமீட்டர் வர்க்கத்தை நாம் பொதுவாக எடுத்து வழியில் போட முடியும். எனவே 49 சக 9 சென்டிமீட்டர் வர்க்கம் என எழுத முடியும். எனவே பிசி வர்க்கம் சமன் 40 சென்டிமீட்டர் வர்க்கம். நாம் பிசியின் நீளத்தை கணிப்போமாயின் அது ஒரு தசம எண்ணாக அமையும். எமக்கு பிசியின் நீளம் தேவையில்லை. பிசியின் வர்க்கத்தை வைத்துக்கொண்டே நாம் வையின் பெருமானத்தை கணிக்க முடியும்.
செங்கோண முக்கோணி ஏபிசியில் பைதகோரஸ் தேற்றத்தை பயன்படுத்துவோமாயின் ஏபி வர்க்கம் சக பிசி வர்க்கம் சமன் ஏசி வர்க்கம் என எழுத முடியும். அதாவது ஏபியின் நீளம் 6 சென்டிமீட்டரையும் 3 சென்டிமீட்டரையும் கூட்டுவதால் பெறப்படும், அதாவது 9 சென்டிமீட்டர். பிசியின் நீளம் நமக்கு தெரியாது, ஆனால் பிசியின் வர்க்கத்தின் பெருமானம் நாங்கள் இங்கு கண்டுவிட்டோம். எனவே பிசி வர்க்கத்திற்கு பதிலாக 40 சென்டிமீட்டர் வர்க்கத்தினை நேரடியாக பிரதியிடுவோம். சமன் வை வர்க்கம் 9 வர்க்கம் 9×9 81 சென்டிமீட்டர் வர்க்கம், 40 சென்டிமீட்டர் வர்க்கம் சமன் வை வர்க்கம். இதனை நாம் கூட்டுவோமாயின் 121 சென்டிமீட்டர் வர்க்கம் சமன் வை வர்க்கம். நமக்கு தெரியும் 11 11 121, எனவே நாம் இதனை 11 சென்டிமீட்டரின் வர்க்கம் என எழுத முடியும். எனவே வை சமன் 11 சென்டிமீட்டர், அதாவது ஏசியின் நீளம் 11 சென்டிமீட்டர் ஆகும். உதாரணம் 4, தரவிற்கு ஏற்ப எம்மின் பெருமானம் யாது? எம்மின் பெருமானத்தை காண வேண்டுமாயின் நாம் ஏடியின் பெருமானத்தை காண வேண்டும். இது ஓர் செங்கோண முக்கோணி, இங்கே கோணம் குறிக்கப்பட்டுள்ளது. ஏடியின் நீளத்தை காண்பதற்கு செங்கோண முக்கோணி ஏடிபியில் நாம் பைதகோரஸ் தேற்றத்தை பயன்படுத்தி ஏடியின் நீளத்தை முதலில் காண்போம். பின்பு நாம் செங்கோண முக்கோணி ஏடிசியில் பைதகோரஸ் தேற்றத்தை பயன்படுத்தி எம்மின் பெருமானத்தை காண்போம். செங்கோண முக்கோணி ஏபிடியில் பைதகோரஸ் தேற்றத்தை பயன்படுத்தின் பிடி வர்க்கம் சக டிஏ வர்க்கம் சமன் ஏபி வர்க்கம் என எழுத முடியும். இனி நாம் டிஏ வர்க்கத்தை காண்பதற்கு இரண்டு பக்கமும் பிடி வர்க்கத்தை கழிப்போம், அளவுகளை பிரதியிடுவோம். ஏபிக்கு பதிலாக வர்க்கம் மூலம் 5 சென்டிமீட்டர், பிடிக்கு பதிலாக வர்க்கம் மூலம் 2 சென்டிமீட்டர். இதனை நாம் வர்க்கிக்கும் பொழுது வர்க்கமூலம் 5 வர்க்கம் 5 என அமையும். எனவே இது 5 சென்டிமீட்டர் வர்க்கம் எனவும் இது 2 சென்டிமீட்டர் வர்க்கம் எனவும் அமையும். இதிலிருந்து நாம் டிஏயின் நீளத்தை காண முடியும். 3 சென்டிமீட்டர் வர்க்கத்திற்கு வர்க்கமூலம் எடுத்தால் வர்க்கமூலம் 3 சென்டிமீட்டர். இனி நாம் எம்மின் பெருமானத்தை காண்பதற்கு செங்கோண முக்கோணி ஏடிசியில் பைதகோரஸ் தேற்றத்தை பிரயோகிப்போம். ஏடி வர்க்கம் சக டிசி வர்க்கம் சமன் சிஏ வர்க்கம் என எழுத முடியும். 3 இடமும் சென்டிமீட்டர் காணப்படுகிறது, எனவே நாம் எண்பெருமானத்தை பிரதியிடுவோம். ஏடி வர்க்கத்துக்கு பதிலாக வர்க்கமூலம் 3 வர்க்கம், அதாவது 3. டிசி வர்க்கத்துக்கு பதிலாக தரப்பட்டுள்ளது 1 வர்க்கம். சிஏ வர்க்கம் நாம் காண வேண்டும் எம் வர்க்கம். 3 சக 1 வர்க்கம் 1 கூட்டினால் 4. எனவே நாம் எம்மை காண்பதற்கு வர்க்கமூலம் எடுப்போம், 4 வர்க்கமூலம் 2. எனவே எம்மின் பெருமானம் 2. உதாரணம் 5, ஒரு நிலைக்குத்தான மின் கம்பியின் உச்சியில் இருந்து 1 மீட்டர் கீழே உள்ள ஒரு சிறிய வளையத்தில் கட்டப்பட்டுள்ள 17 மீட்டர் நீளமான கம்பியின் மெற்றைய நுனி கம்பத்தின் அடியில் இருந்து 15 மீட்டர் தூரத்தில் நன்றாக இழுத்து பொருத்தப்பட்டுள்ளது எனின் மின்கம்பத்தின் உயரத்தை காண்க. படத்தில் காட்டப்பட்டுள்ளது இது மின்கம்பம், கம்பியானது இழுத்து பொருத்தப்பட்டுள்ளது, வளையம் மேல் உச்சியிலிருந்து 1 மீட்டர் கீழே பொருத்தப்பட்டுள்ளது, மின்கம்பத்தின் அடியில் இருந்து இந்த வளையம் 15 மீட்டர் தூரம். நாங்கள் இப்பொழுது மின்கம்பத்தின் உயரத்தை காண வேண்டும். எமக்கு இங்கே ஒரு பைதகோரஸ் தேற்றம் பாவிக்கக்கூடியவாறு ஒரு செங்கோண முக்கோணி காணப்படுகிறது. அதிலிருந்து நாம் இந்த நீளத்தை காண முடியும். எமக்கு செம்பக்கத்தின் நீளம் தெரியும், இந்த அடியின் நீளம் தெரியும், எனவே நாம் இந்த நீளத்தை காண முடியும். பின்பு இந்த நீளத்துடன் 1 மீட்டரை கூட்டுவோமாயின் மின்கம்பத்தின் உயரத்தை நாம் காண முடியும். முதலில் நாம் சிறிய வளையத்திற்கு கீழுள்ள மின்கம்பத்தின் உயரத்தை எக்ஸ் மீட்டர் என குறித்து கொள்வோம். இந்த நீளத்தை இனி நாம் பைதகோரஸ் தேற்றத்தை பிரயோகிப்போம். எக்ஸ் வர்க்கம் சக 15 வர்க்கம் சமன் செம்பக்கம் 17 வர்க்கம் என எழுத முடியும். எக்ஸ் வர்க்கம் 15×15 225, 17×17 289 என எழுத முடியும். 2 பக்கமும் 225 கழிப்போமாயின் எக்ஸ் வர்க்கம் சமன் 64. 2 பக்கமும் நாம் வர்க்கம் மூலம் எடுக்கலாம் அல்லது
x வர்க்கம் சமன் இந்த 64ஐ நாம் 8 வர்க்கம் என எழுத முடியும். எனவே x சமன் 8. ஆகவே மின்கம்பத்தின் உயரம் இந்த x நீளத்துடன் 1 மீட்டரை கூட்ட வேண்டும். இந்த நீளம் 8 மீட்டர். x இன் பரிமாணம் நாம் கணித்து விட்டோம். அதனுடன் 1ஐ கூட்டினால் 9 மீட்டர். எனவே மின்கம்பத்தின் உயரம் 9 மீட்டர். உதாரணம் 6. AB ஆனது Oவை மையமாக உடைய வட்டத்தின் ஒரு விட்டமாகும். வட்டத்தின் மீது புள்ளி C உள்ளது. AB சமன் 10 சென்டிமீட்டர், CB சமன் 6 சென்டிமீட்டர் எனின் ACயின் நீளத்தை சென்டிமீட்டரில் காண்க. படத்தில் அளவுகளை குறித்து கொள்வோம். இங்கே நமக்கு தெரியும் AB விட்டம் என்பதால் அரைவட்ட கோணம் செங்கோணம் என்பதற்கு அமைய இந்த கோணம் 90 ஆகும். எனவே இது ஒரு செங்கோண முக்கோணி. பைதகரஸ் தேற்றத்தை பிரயோகிப்பதன் மூலம் நாம் ஏசியின் நீளத்தை காண முடியும். செம்பக்கம் தெரியும், இந்த நீளம் தெரியும். எனவே நாம் இந்த நீளத்தை காண முடியும். முதலில் நாம் எழுதுவோம் ஏசிபி என்ற கோணம் 90 ஆகும். காரணம் அரைவட்ட கோணம் செங்கோணம், ஏபி விட்டம் என நமக்கு தரப்பட்டுள்ளது. இனி நாம் செங்கோண முக்கோணியில் பைதகரஸ் தேற்றத்தை பிரயோகிப்போம். ஏபி வர்க்கம் சமன் ஏசி வர்க்கம் சக சிபி வர்க்கம். அளவுகளை பிரதியிடுவோம். ஏபிக்கு பதிலாக 10 சென்டிமீட்டர். எனவே 10 சென்டிமீட்டரின் வர்க்கம் சமன் ஏசி வர்க்கம் சக 6 சென்டிமீட்டரின் வர்க்கம். இரண்டு பக்கமும் நாம் 6 சென்டிமீட்டர் வர்க்கத்தை கழிப்போமாயின் இவ்வாறு பெறப்படும். அதாவது 10 வர்க்கம் 10 தர 10 100 சென்டிமீட்டர் வர்க்கம், 6 வர்க்கம் 6 தர 6 36 சென்டிமீட்டரின் வர்க்கம் கழித்தால் ஏசி வர்க்கம் சமன் 64 சென்டிமீட்டர் வர்க்கம். 64ஐ நாம் 8 வர்க்கம் என எழுத முடியும். எனவே நாம் இதனை 8 சென்டிமீட்டர் முழுவதின் வர்க்கம் என எழுதலாம். ஆகவே ஏசி சமன் 8 சென்டிமீட்டர். உதாரணம் 7. மையம் ஓ ஆக உடைய வட்டத்தின் மீதுள்ள புள்ளி ஏயில் வரையப்பட்ட தொடலி ஏபி ஆகும். ஓபி ஆனது வட்டத்தை சியில் இடைவெட்டுகிறது. சிபி சமன் 5 சென்டிமீட்டர், ஏபி சமன் 10 சென்டிமீட்டர் ஆயின் வட்டத்தின் ஆரையை காண்க. படத்தினில் அளவுகள் குறிக்கப்பட்டுள்ளது. நாம் OAயின் நீளத்தை 6 சென்டிமீட்டர் என எடுத்துக்கொள்வோம். OA என்பது வட்டத்தின் ஆரை, OC என்பதும் வட்டத்தின் ஆரை. எனவே அதனை நாம் 6 சென்டிமீட்டர் என எழுத முடியும். இனி நாம் செங்கோண முக்கோணி OABயில் பைதகரஸ் தேற்றத்தை உபயோகிக்க முடியும். தொடலி இது ஆரை, எனவே தொடலி ஆரைக்கு செங்குத்து. எனவே OAB ஓர் செங்கோண முக்கோணி. எனவே நாம் பைதகரஸ் தேற்றத்தை பிரயோகிப்பதன் மூலம் ஆரின் பெருமாணத்தை காண முடியும். OBயின் நீளத்துக்கு பதிலாக நாம் இந்த 6 சென்டிமீட்டருடன் இந்த 5ஐ கூட்ட வேண்டும். இனி நாம் பைதகரஸ் தேற்றத்தை பிரயோகிப்போம். ஒரு செங்கோண முக்கோணியின் செம்பக்க வர்க்கம் மற்ற இரு பக்க வர்க்கங்களின் கூட்டுத்தொகைக்கு சமன். செங்கோண முக்கோணி OABயை கருதின் OA வர்க்கம் சக ஏபி வர்க்கம் சமன் ஓபி வர்க்கம் என எழுத முடியும். ஓஏக்கு பதிலாக 6 சக 10 வர்க்கம் சமன் ஓபிக்கு பதிலாக 6 சக 5 வர்க்கம். இரண்டு பக்கமும் 6 வர்க்கத்தை கழிப்போமாயின் இவ்வாறு அமை. இனி நாம் ஏ வர்க்கம் சய பி வர்க்கத்தின் விரிவு ஏ சக பி தர ஏ சய பி. அதற்கமைய நாம் இதனை ஏ வர்க்கம் எனவும் இதனை பி வர்க்கம் எனவும் கருதினால் இவ்வாறு எழுத முடியும். அதாவது 6 சக 5 இந்த 6ஐ கூட்ட வேண்டும், தர 6 சக 5 இந்த 6ஐ கழிக்க வேண்டும். இதனை கூட்டினால் 2 சக 5, இதனை நாம் சுருக்கும் பொழுது 5 என அமையும். இரண்டு பக்கமும் 5 வகுப்போம். 5 10 2 முறை. எனவே 2 சக 5 சமன் 20. இரண்டு பக்கமும் 5ஐ கழிப்போமாயின் 2 சமன் 15. இரண்டு பக்கமும் 2 வகுப்போம், 6 சமன் 7.5. எனவே வட்டத்தின் 6ஐ 7.5 சென்டிமீட்டர்.
இதுவரை நாம் கற்றதன் சாரம்சமாக, ஒரு செங்கோண முக்கோணியின் செம்பக்கத்தின் மீது வரையப்பட்டுள்ள சதுரத்தின் பரப்பளவானது செங்கோணத்தை ஆக்கும் பக்கங்கள் மீது வரையப்பட்டுள்ள சதுரத்தின் பரப்பளவின் கூட்டுத்தொகைக்கு சமன் ஆகும் என்பதாகும். நன்றி.